அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை பூனைக்காளி. இதன் இலைகளானது பார்ப்பதற்கு அவரையின் இலையைப் போல இருக்கும். இதன் காய்களானது பச்சையாக கொத்து கொத்தாக காய்க்கும். இதன் முற்றிய விதையானது கொத்து கொத்தாக காணப்படும். இதன் விதைகள் கருப்பு தோலுடன் வெள்ளிய பருப்புடன் காணப்படும். இந்த முற்றிய பூனைக்காளியின் விதையை கொண்டு வந்து அதனை சுத்தமான தண்ணீரில் கழுவி பருத்தி துணியில் நன்றாக துடைத்து பாலில் வேக வைத்து தோலை நீக்கிவிட்டு உள்ளே காய வைத்து அதனை பாக செய்து காலை மாலை என தினமும் 2 வேளை சுத்தமான பசும்பாலில் கலந்து வடிகட்டி குடித்து வர ஆண்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை சரியாகும். மேலும் விந்துக்களின் அளவை அதிகரிக்கும் திறனும் உடையது. மிக மிக மிகமாக தளர்ந்து போன ஆண் உறுப்பை நன்கு விரைப்புத்தன்மை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது. பூனைக்காளியின் விதைப்பொடியை மண் சட்டி அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு நன்றாக கொதிக்கின்ற வெந்நீரில் போட்டு அதனை வற்ற சுண்டக்காய்ச்சி வடிகட்டி குடித்து வர தூக்கத்தில் விந்து வெளியேறுவதை தடுக்கும். மேலும் விந்துக்களின் குறைபாடு உள்ளவர்கள், அதாவது விந்து அணுக்களின் குறைபாடு உள்ளவர்கள் இதனை குடிநீரில் கசாயமாகவோ அல்லது பசும்பாலில் இந்த பூனைக்காளி வித்து அதாவது விதையை பொடியாக கலந்து குடித்து வந்தால் விந்துக்களின் எண்ணிக்கை விரைவில் அதிகரிக்கும். மேலும் நீர்த்த விந்தினை கெட்டிப்படுத்தும். தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாதவர்கள் காலை மாலை என 2 வேளை இந்த பூனைக்காளி விதையை பசும்பாலில் பொடியாக செய்து குடித்து வந்தால் தாம்பத்தியத்தில் முழு திருப்தி கிடைக்கும். மேலும் இல்லறத்தில் நல்ல சுகம் கிடைக்கும். சிறிய வயதில் அல்லது வாலிப வயதில் தவறான முறையில் விந்துக்களை விரயம் செய்து திருமணம் முடிந்த பிறகு இவர்கள் தனது துணையுடன் அதிக ஈடுபாடு இல்லாமல் மன அளவில் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பூனைக்காளி மூலி ஆண்களின் ஆண்மைத்தன்மை மற்றும் விரைப்புத்தன்மைக்கு ஒரு முக்கிய வரப்பிரசாதமாக அமைகின்றது. மேலும் இந்த பூனைக்காளி விதையுடன் ஓரிதழ் தாமரை, அமுக்கிராங்கிழங்கு, ஆலமரத்து விதை, அரச மரத்து விதை, தண்ணீர் விட்டான் கிழங்கு, நிலப்பனை கிழங்கு, பூமி சக்கரவள்ளி கிழங்கு, திருப்பூனைக்காளி உடைய விதை இவற்றை சம அளவு எடுத்து வந்து முறைப்படி சுத்தி செய்து இதனை நிழலில் உலர்த்தி பொடியாக செய்து மண் சட்டி அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு பசும்பாலில் கொதிக்க வைத்து அதனை வடிகட்டி குடித்து வர இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். மேலும் ஆண்களுக்கு வயாகரா இனி தேவைப்படாது. இந்த மூலிகையினால் உடலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அடுத்து வரும் பதிவினில் பூனைக்கண் குங்கிலியம் என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமே.